வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் டென்த்து சிபிஎஸ்சி சாப்டர் எயிட்டில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிக்னாமெண்ட்ரி தட் இஸ் ஏ ரேஷியோ ரேசியோ சைன் ஏன்னா என்ன சைன் தீட்டா நார்மலாக படிப்பேன் சைன் தீட்டா எப்படி வந்துச்சு காஸ் தீட்டா எப்படி வந்துச்சு டேன் திட்டா எப்படி வந்துச்சு டோட்டலாக அந்த சிக்ஸ் டிக்னாமெட்டரி ரேசியோ எப்படி வந்தது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிரிப்டனாக பாருங்கள் ஈஸியாக நீங்கள் அதை கான்செப்டை மெமரி பண்ணாமல் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் சார் இதை கிளிக் பண்ணணும் என்ன ரீசன் சார்னு சொன்னால் என்னுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ண ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அது மூலம் உனக்கு மேக்ஸ் கான்செப்ட் வெரி ஈஸி ஓகே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த ரீசனுக்கு அந்த ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல லட்சம் வீடியோக்கள் அப்லோட் இருக்குது அதில் என்னுடைய சேனல் வீடியோவை நீ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாம் இப்போ நம்ம கூடிய பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா டிக்னாமட்டரி ரேசியோவில் ஸோ யூ கன்சிடர் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே கன்சிடர் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹியர் ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ பி சீனு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி எஸ் கிளியர் எக்ஸாக்டாக இஸ் நைன்டி டிகிரி இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்டா இதிலிருந்து நான் சைன் ஏ காத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் எது ஆப்போசிட் சைடு பெப்பண்டிகுலர் சைடு அஜஸன் சைடு ஹைப்போட்டினியஸ் சைடுஸ் அந்த த்ரீ சைட்ஸை பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஸோ இது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கேன் ஏ வந்து ஆங்கிள் ஆஃப் ஏன்னு சூஸ் பண்ணிட்டாக்கா அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா எது ஆப்போசிட் சைடு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு நேராக இருக்குது இல்லையா ஓகே ஏ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே இந்த ஏக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சைடை தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த சைடை தானே என்ன பண்ணுறேன்னா ஆப்போசிட் ஓகே சைட் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தட் இஸ் இந்த சைடு தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம் ஏ இது ஆப்போசிட் சைடு சொல்ல வேண்டாம் ஆங்கிள் ஏ நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இதுக்கு நேராக இருக்க இந்த பிளேஸ் தான் நான் என்ன சொல்ல வேண்டாம் இந்த ஏவுக்கு நேராக ஆப்போசிட் இருக்கிற சைடு பார்த்து தான் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தட்ஸ் மீன் சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே தட் இஸ் மீன் ஆர்ட் ஃபார்மாக என்ன சொன்னால் ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ஆங்கிள் நீங்கள் என்ன கண்டுபிடிங்கன்னா ஆப்போசிட் சைட் தான் கண்டுபிடிங்க நெக்ஸ்ட் அஜசன்ட் சைடு எப்படி சார் கண்டுபிடிக்கன்னா ஹியர் நைன்டி டிகிரி இருக்கு இல்லையா இந்த நை நைன்ட்டி டிகிரியிலிருந்து ஓகே ஆப்போசிட் சைடை பேஸ் பண்ணி வரக்கூடிய சைடு தான் அஜஸண்ட் சைடு ஓகே நைன் டிகிரியே ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நைன்டி டிகிரியை பேஸ் பண்ணி வரக்கூடிய சைடு தான் ஓகே சைட்ஸ் ஆஃப் அஜஸன்ட் ஆங்கிள் ஆர் அஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அஜசன்ட் சைடு சம் நொட்டேஷன்ஸ் ஸோ இப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சுன்னா தேர்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நீ சொல்லிடலாம் தட்ஸ் அ மீனிங் ஃபார் ஹைப்போட்டேனியஸ் ஓகே ஸோ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க இருக்குது ஓகே மெத்தட்ஸ் சரி இப்போ ஆங்கிள் ஏவை பேஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன் சார் அப்போ ஆங்கிள் பியை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுங்க சார்னா சேம் ஹியர் ஓகே இப்போ என்ன ஃபார்ம் பண்ணலான்டா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம நைன்ட்டி டிகிரியை சூஸ் பண்ண முடியாது நைன்டி எக்ஸெப்ட் நைன்டி டிகிரியை தவிர்த்து ரிமைனிங் ஏவும் சிவும் சூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ ஹியர் ஏவை சூஸ் பண்ணால் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ இங்கே ஏவை சூஸ் பண்ணி போட்டு காமிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் சியை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன் ஆங்கிள் பார்த்துன்னா சியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் சியை சூஸ் பண்ணுறது மூலம் இப்போ ஆப்போசிட் ஆங்கில் என்ன வரைக்கும் அப்போ ஹியர் அப்படியே சிக்கு நேராக அப்படியே ஃபாலோ பண்ணலாமா சிக்கு நேராக இந்த சைடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்டா சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கில் ஓகே சிக்கு நேராக ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா இதை தான் நம்ம என்னன்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம் எஸ் யெஸ்க்குலே ஸோ ஆப்போசிட் சைட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரிதுங்கண்ணா பி ஆங்கிள் ஆஃப் பிசிக்குண்டு நைன்டி டிகிரி ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நைன்ட்டி டிகிரி பேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைடை பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்னா அஜஸன் சைடு ஆங்கிள் ஸோ இப்போ ரெண்டு சைடு கண்டுபிடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிவியில் என்ன சொல்லிடலாம் திஸ் அ வேல்யூ ஃபார் ஹைப்போட்டனீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம் ஓகே ஸோ அப்போ இது ரெண்டு போத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னால் இந்த சேஃபில் இருக்கேன் சார் சிம்பிள் சேஃபாக சைஸோ இதே மாதிரி தான் எல்லா ட்ரையங்கிள் சேம் ஒரே மாதிரி சேஃபாக இருக்கணுமா இல்லை ட்ரையங்கில் நொட்டேஷன் நம்ம மாற்றினா என்ன சார் நடக்கும் இப்போ அதையும் பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆங்கிள் ட்ரயாங்கல்னா இப்படி நொட்டேட் பண்ணிக்கிறேன் ஆப்போசிட்டாக ஓகே பி வந்து நைன்டி டிகிரி ஸோ இந்த ஏபிசி வந்து நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நாட்டை ப்ராப்ளம் நான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ ட்ரையாங்கிள் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டேன் இப்போ நான் என்ன பண்ணேன் ஆங்கிலாஃப் ஏவை நம்ம சூஸ் பண்ணோம் ஓகே ஆங்கிலாஃப் ஏதை நான் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஏழ் இருந்து நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா அப்போ எது ஆப்போசிட் சைடாக இருக்கும் ஸோ இதுக்கு நேராக டிட்டவா திஸ் வேல்யூ ஃபார் ஆப்போசிட் சைட் ஓகே அப்போ இதை பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இது முடிஞ்சுன்னா அப்போ நைன்டி டிகிரி பேஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த பேஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியே ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள் நைன்டி டிகிரி ஆப்போசிட் ஆங்கிள் தெரிஞ்சுன்னா அப்படியே நைன்டி டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய திஸ் சைட்ஸ் பார்த்திங்கன்னா சைட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் ஸோ அப்போ இது ரெண்டு தெரிஞ்சுனா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்வேன் ஹைப்போர்டனியஸ் சைட் சொல்லுவேன் இதே சேம் ட்ரையாங்கிள் ஆங்கில ஆஃப் சியை பேஸ் பண்ணி எடுக்கலாமா ஸோ ஆங்கில ஆஃப் சி சிம்லர்லி ஓகே ஸோ இப்போ இதுக்கு நேராக ஆப்போசிட் சைடுனால் இப்போ இந்த வேலி சொல்லுங்களா ஆப்போசிட் சைடு ஆங்கில் நெக்ஸ்ட் ஹியர் கட் பண்ணால் அப்புறம் ரிமைனிங் இருக்க சைட்ஸ் பார்த்திங்கன்னா அஜஸ்டன் சைடு ஹைப்போட்டனீஸ் கண்டுபிடிச்சிடலாம் திஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அஜஸ்டன் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது ஹைப்போட்டனிஸ் சைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது திஸ் அ பேசிக் கான்செப்ட் ஓகே அண்ட் சில்ட்ரன் ஓகே இப்போ இதில் இருந்து சைன் ஏ காசு ஏ டேன் ஏ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் சேம்பே இப்போ என்ன பண்ண நான் ஆங்கிள் வந்து ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஆங்கிள் ஆஃப் ஏவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே திஸ் அ வேல்யூ ஃபார் ஆங்கிள் ஆஃப் ஏக்கான வேல்யூ நீ எந்த ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபார்மல் டெரிவேஷனுக்காண்டி ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக சிக்ஸ் ட்ரிக்னாமெண்டரி ரேசியோ இருக்குது இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் இது இல்லாமல் மேக்ஸ் ஆஃப்டர் நீ எதுவுமே படிக்க முடியாது எந்த சாப்டரும் படிக்கலாம் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எவர்திங் இந்த லெசன் தான் அப்போ இந்த சிக்ஸ் டிகினாமெட்டரி ரேசியோவில் என்னென்ன வேல்யூ சார் ரேஷியோ கண்டிங்கன்னா சயின் திட்டா காசு திட்டா டேன் திட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ ஆர் சிக்ஸ்னாமெட்டரி ரேஷியோ அது எப்படி சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேசியோ இருக்குது இல்லையா என்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஆர் ரேஷியோ ஓகே பிசி இருக்குதுங்களா பிசியும் ஏசியும் ஒரு ரேஷியோ இருக்குது இல்லையா பிசி ஓகே ரேஷியோ எடுத்துக்கிறேன் பிசியும் டிவைட் பை ஏசின்னு ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன் இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தனா சைன் ஏ அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் பிசி டிவைட் பை ஏசி இந்த ரேஷியோ தான் ரேஷியோ ஆஃப் பிசி டிவைட் பை ஏசி இந்த ரேஷியோ நம்ம என்ன சொல்லுவோம்னா சைன் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே மெத்தட் ஃபார் சைன் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் சைன் ஆஃப் ஏ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்லாம் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போடுவோம் இப்போ டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர்னு எழுதுவோம் இப்போ இதை நம்ம இப்படி எழுத முடியாது சைன் ஆஃப் ஓகே சைன் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சைன் ஓகே சைன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டரில் நொட்டேஷன் பண்ண முடியாது ஸோ அப்போ இந்த லெட்டரில் நொட்டேஷன் பண்ணால் ஆடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதுலாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது மேத்தமெட்டிக்காக வெரி டிஃபிகல்ட் ஆகிரும் ஸோ அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது சார்ன்னா அதுக்கு தான் நொட்டேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சைன் ஆஃப் ஏன்னு ஒரு நோட்டேஷன் இருக்கு இல்லையா இதைத்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா சைன் ஏன்னு அப்படி மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் நோட்டேஷன் பண்ணிக்கிறோம் அந்த இலக்கு இயும் ஆஃபையும் கேன்சல் பண்ணிட்டு ஷார்ட் ஃபார்ம் நோட்டேஷன் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ சைன் ஏ தான் தட் இஸ் சிம்பிள் அப்போ ஷார்ட் வாட்ஸ்அப் நீங்கள் சைன் ஏன்னா இந்த ரேஷியோ ஆஃப் பிசி பை ஏசி ஓகே இந்த ரேஷியோ பிசி பை ஏசி இஸ் கால் த சைன் ஏ திஸ் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் ஸோ இப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் இல்லையா சைன்ஏ ப்ளஸ் சைன்ஏ ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல்டு என்ன பண்ணலாம் டூ சைன்ஏன்னு ஒன்றால் சொல்லிட முடியும் ஓகே ஸோ திஸ் a notation ஃபார் காமன் சார் இப்படி தான் கொடுக்கணுமாட்டா ஸோ மேத்தமெட்டிக்கல் காமன் நோட்டேஷன் நீ த்ரூட்டு நீ இந்தியாவுக்குள்ளே ஆர் ஃபைவ் என்ன எனி கண்ட்ரிகள் கோ தட் இஸ் சிம்பிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி நோட்டேஷன் கொடுத்தா ஆயிரும் ஸோ அதனால காமன் திஸ் ஃபார் அப்போ என்ன மீனிங்னா ஒரு ரைட் ட்ரை ஓகே பிசியும் ஏசிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோவை வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு மீனிங் பர் தான் ஏ அப்போ ஹியர் மெத்தடாக யூஸ் பண்ணால் அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு பிசி பிசின்னு இந்த சைடு தானே திஸ் நைன்டி டிகிரி அப்போ ஹியர் வாட்ஸ் அ மீனிங் பெப்பண்டிகுலர் சைடு பை இது என்ன சைடு சொல்லுவோம் ஹைப்போட்டனியஸ் சொல்லுவோம் அப்போ பெப்பண்டிகுலர் டு பை ஹைப்போட்டனியஸ் அப்படின்றது மீனிங் இதை இப்படியும் சொல்லலாம் சைட்ஸ் ஆஃப் ஆங்கில் ஏ ஓகே சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஏ divided by பை That is தட்ஸ் meaning மீனிங் சைன் formula. ஃபார்முலா okay, ஓகே children. சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு அனதர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கணும் ratio. சார் இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ எடுத்துகிட்டா அப்போ இந்த ரெண்டு ரேசியோக்கு என்ன சார் வரும் இதுக்கு இதுக்கு என்ன சார் ரேசியோன்னா சேம் பே இப்போ ரேஷியோ ஆஃப் ஏபி வாட்ஸ் அ மீனிங் ஹியர் ரேசியோ ஆஃப் ஏபி பை ஏசி ஏபி பை ஏசி ஈஸ் கால்ட் த கொசைன் ஆஃப் ஏ ஓகே இந்த ரேசியோட நம்ம என்ன cosine கொசைன் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் அந்த கொஸ்டின் ஆஃப் ஏ இருக்கிற ஐஎன்இ ஆஃபி நான் கேன்சல் பண்ணிட்டு எப்படி சார்ட் நோட்டேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா தான் ஏ மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் யூ ரிட்டர்ன் எஸ் காசு ஓகே அப்போ காசு ஏஸ் ஈக்குவல்டு அப்போ வாட் வாட்டே ஃபார்முலா ஏ ஏபி அப்போ ஏபின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஆங்கில் ஏவை பேஸ் பண்ணிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஏபின் வாட்ஸ்அப் மீனிங் அட்ஜஸ்டன்ட் சைடு தட் இஸ் சைட்ஸ் ஆஃப் அட்ஜஸண்ட் ஆங்கில் பை ஹைப்போட்டனியஸ் ஃபார்முலா காசு ஏசிட்டு பை ஹைபோட்டனியஸ் ஓகே தட் இஸ் ஏனிங் அஜசன் சைட் பை ஹைபோட்டனியஸ் அண்டர்ஸ்டுட் நெக்ஸ்ட் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசியோ ஆஃப் பிசி பை ஏபி ஓகே பிசி இந்த ரேசியோ ஓகே இப்போ ஹியர் பார்ம் பண்ணிங்கன்னா இந்த என்ன சொல்லணுன்னா டேஞ்சன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேசியோ தான் அந்த ரேஸ் பிசி பை ஏபி இந்த ரேசியோவை நான் என்ன சொல்லணுன்னா மேத்தமெட்டிக்காக டேஞ்சன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் அப்போ இந்த டேஞ்சன்ட் ஆஃப் ஏவை இது ரெண்டையும் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஷார்ட் நோட்டேஷன் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் டேன் ஏ எப்படி ரீட் பண்ணோம்லான்டா ஹியர் ஆஃப்டர் டேன் ஏ ஓகே ரீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்காக டேன் ஏ அப்போ டேன் ஏ சீக்வெண்ட்டா சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஏ பை சைட்ஸ் ஆஃப் அட்ஜஸண்ட் ஆங்கில் ஏ ஓகே தட் இஸ் மீனிங் ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸண்ட் சைட் சார்ட் ஃபார்மாக சொல்லலாம் அண்டர்ஸ்டூட் சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிம்லர் கேஸ் ஓகே அப்படி மொத்தம் சிக்ஸ் டிகினாமட்டர் ரேசியோ சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரிமைனிங் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே ரெசிப்ரோக்கல் பார்ட்டு ஓகே இதோட அப்படியே ரெசிப்ரோக்கல் பார்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ பிசி பை ஏசி நான் சொல்லிருக்கேன்னா ரேசியோ பிசி பை ஏசி பிசி பை ஏசி இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் சைன்ஏன்னு சொல்லிட்டோம் அப்படியே ரிசி எடுங்க ஏசி பை பிசி ஏசி பை பிசி இந்த ரேசியோத்த நான் என்ன சொல்லுண்டா கொஷிக்கன்ட் ஓகே கொஷியன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது என்ன பண்ணுவோம்னா கொஷின் ஆஃப் ஏ வந்து இது ரெட்டன்ஸாக கொஷிக்கின் ஏ அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்காக நோட்டேஷன் பண்ணுவோம் ஆல்ரெடி காசு வேறு வந்துருச்சு இல்லையா அதனால் இசி ரெண்டையும் சேர்த்து வச்சு கொஷிக்கன் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொஷிக்கன் ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கொசிக்கன் ஏசி கொல்லே ஹைப்போட்டனியஸ் சைட் பை சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஏ அப்படியே இதோட ரிவர்சல் ஆர்டர் ஸோ இப்போ சைன் சைன்ஏ என்ன போட்டோம் சைட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் பை ஹைப்போட்டனியஸ் போட்டோம் அப்படியே இதோட ரிவர்சல் ஆர்டர் தான் இருந்தது கொசிக்கன் ஏ ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி காசோட ரிவர்ஸ் ஆர்டர் போடலாமா இப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் ஏசி இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும் ஏபி பை ஏசியா இப்போ ரேஷியோ போட்டுப்பாங்க ரேஷியோ ஆஃப் ஏசி பை ஏபி AC பை ஏபி இந்த ரேஷியோத்தை நம்ம என்ன சொல்லுவோம்டா சீக்கண்ட் ஆஃப் ஏ சீக்கண்ட் ஆஃப் ஏ ரிட்டன் ரிட்டர்னஸ் என்ன ஃபார்ம் ஒன்றுண்டா சீகண்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம மேத்தமெட்டிக்காக எழுதுவோம் அப்போ சீகண்ட் ஏன்னு சொல்லிக்கொள் ஹைபோட்டனியைட் பை சைட்ஸ் ஆஃப் அஜசன்ட் ஆங்கிள் ஏ தட் இஸ் மீனிங் ஹைப்போட்டனியஸ் பைட் அஜசன்ட் சைட் அப்படின்னு நம்ம சார்ட்டாக சொல்லிக்கலாம் ஓகே தட் இஸ் காசோட ரெசிபிரோக்கல் பாட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் டேன்ஏவோட ரெசிப்ரோக்கல் பாட்டு தான் தட் இஸ் ரேசியோ ஆஃப் ஏபி ஏபி பை பிசி இந்த ரேசியோ தான் என்ன சொல்லுவோண்டா கோஷ்டான்ஜென்ட் கோ டேஞ்சன்ட் சொல்லுவோம் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டான்சென்ட் ஏ அதோட ரெசிபருக்கள் பார்த்தீங்கன்னா கோ டேஞ்சென்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் ஸோ இதை ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணுவோம்டா இதெல்லாம் டேஞ்செண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணால் கார்ட் ஏ அப்படின்னு சிம்பிள் சொல்லுவோம் அப்போ கார்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அஜசன் சைடு டூ ஆங்கிள் ஏ டி டிவைடட் பை சைட்ஸாக ஆப்போசிட் ஆங்கிள் ஏ ஓகே தட் இஸ் இதோட ரெசிப் ரொக்கல் பாட் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிக்னாமட்டரி ரேசியோ சைன் ஏ காசி ஏ டேன் ஏ கொசிகன் ஏ சீக்கன் ஏ காட்டி ஏ ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ நல்லா தரவு பண்ணிக்கிட்டேன்னா ரிமைனிங் த்ரீ இதோட ரிசி ப்ரொக்கல் பாட் தான் திஸ் இஸ் அ பேசிக் ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிக்கோங்க இன் ஃபியூச்சர் இது இல்லாமல் மேக்ஸே கிடையாது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க